உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா காதல். இந்த காதலை பற்றி சொல்லாத காவியங்களும் இல்ல, கவிஞர்களும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது காதலை பத்தி எவ்வளவு சொன்னாலும் எல்லார்கிட்டயும் போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, காதல் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த காதலை பத்தி சொல்லும் போது காதலிக்கிற ஒருவன் கிட்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது ஒரு தேன முதல வார்த்தையாவே அவன் காதல உள்ளும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு பவர்ஃபுல் உண்டு. இப்ப ஒருத்தன் வந்து இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்ற ஒருத்தவன் ஒரு காதல் வயப்படும் போது அவன் கடவுள்கிட்ட வேண்டிப்பான், கடவுளே என் காதலியோடு நான் பல ஆண்டுகள் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தன் வாழவே தகுதி இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தன் வாழணும்னு ஆசைப்படுற ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காதல் அதை அவங்க மாத்ததுன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு காதல் பண்ணலாமா வேண்டாமா, அது எப்படிப்பட்டது, அதை பத்தின ஒரு சில டீட்டெயிலா பார்த்து போடுங்க. காதல் எப்படி தோன்றும், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்க பாக்குற பார்வையிலும் சரி, அவங்க பேசுற பேச்சிலையும் சரி, அவங்களோட பேச்சிலையும் பார்வையிலையும் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோன்றும். அந்த விஷயம் தோன்றும் போது இவன் இல்லனா நான் இல்ல, இவன் இல்லனா நான் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி ஒரு எண்ணம் தோன்றதுதான் காதல்னு சொல்லுவாங்க. இந்த காதல் பாத்தீங்கன்னா, இந்த காதல் வரும்போது ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உணர்ச்சி தோன்றும். அவங்களுக்குள்ள ஒரு தனியான ஒரு மரியாதை தோன்றும். இவங்களை இப்படி பாத்துக்கணும், இவங்களை இப்படி பாத்துக்கணும் அப்படின்னு தோன்றும். இப்படிதான் காதல் உருவாகிறது. இந்த காதல் பாத்தீங்கன்னா உருவாகி கடைசியில பாத்தீங்கன்னா இவன் இல்லைனா நான் இல்ல, இவன் இல்லைனா நான் இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை தோன்றும். அது உண்மை காதலாக இருந்தால் காதல் செய்யலாமா வேண்டாமா, காதல் செய்யலாமா வேண்டாமான்றது நீங்க பாக்குற நபரை பொறுத்திருக்கு. நீங்க பாக்குற நபரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு காதல் பண்ணலாம்னு தோணும், உங்களுக்கு பிடிக்காதவரா இருந்தாங்கன்னா காதல் பண்ணக்கூடாதுன்னு தோணும். இந்த ஒரு விஷயத்த பொறுத்துதான் மாறுபடுமே தவிர, ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து காதல் சொல்றாங்கன்னா அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நீங்க ஏற்கனவே காதலிக்கிற ஒரு நபரா இருந்தது அப்பவே அந்த அவருடைய காதலுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லைங்க நான் ஒருத்தர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து லவ் பண்ணாத ஒருத்தரா இருந்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நீங்க வந்து இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்களோ அப்ப வந்து அவங்க மேல காதல் தோன்ற ஆரம்பிக்கும். அது எப்படி தோன்ற ஆரம்பிக்கணும், இவரை லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும். அப்ப நீங்க அவரை பத்தி விசாரிக்க தோன்றுவீங்க. அவரை பத்தி விசாரிச்சு நல்ல விதத்தில் இருக்கும் பட்சத்துல உங்களோட பெற்றோர்களோட அனுமதியோட நீங்க அவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க காதல் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு தூணா மாறும். ஏன்னா காதலிக்காத ஒரு காக்கா குருவி கூட இல்லை அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். நம்ம காதல் வந்து உலகத்திலேயே ஒரு ஒரு மொழியற்ற ஒரு வார்த்தைன்றது பாத்தீங்கன்னா காதல் தான். அது வந்து எப்படி வேணாலும் புரிய வைக்கலாம். நம்ம காதலை நம்ம பேசிதான் புரிய வைக்கணும். காதலுக்கு வார்த்தைகள் கிடையாது. கண் பார்வையிலேயே நிறைய பேர் வந்து காதலை சொல்லிப்பாங்க. அதனால வந்து காதல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு காதல் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன். காதல் தோல்வியடைய காரணங்கள் எல்லாரும் கேட்பாங்க, என்னோட காதல் எப்பவுமே தோல்வியிலேயே முடியுது அப்படின்னு காதல்ல தோல்வி விட்டுறவங்க சொல்லுவாங்க. காதல் தோல்வி அடையிறதுக்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா அறியாமை, இன்னொன்று பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காமை, மூன்றாவது பாத்தீங்கன்னா பணம். இந்த மூன்று விஷயங்களை வச்சுதான் காதல் வந்து எல்லாருக்கும் தோல்வியை கொண்டு வருது. அறியாமையை பத்தி பார்ப்போம். அறியாமைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட காதலை சொன்னாருன்னா நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், சரி காதல் பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லி காதல் பண்ணுவாங்க. காதல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவரை விட ஒருத்தர் பெட்டரா தோணும் போது பாத்தீங்கன்னா அவங்கள பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அவசரப்படுத்தி ஒன்று போக்கி சொல்லணுமோ, சரி எப்படி க்ளோஸ் பண்றது நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிளானை போட்டு, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு பிளானை போட்டு இவங்களே ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. இந்த அறியாமை காரணமா தான் முதல் வகையா தோல்வி அடைகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காமை. இந்த விட்டு கொடுக்காமைன்றது பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காதலிக்கிற எல்லா நபர்களும் பாத்தீங்கன்னா காதல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சரிம்மா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டேற,
எப்பவுமே வந்து நான் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்ப பாரு ஈகோ டைப்பாவே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். இந்த ஒரு விட்டு கொடுக்காம இருக்கும் போது கண்டிப்பா காதல் தோல்வி அடையும். விட்டு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா காதல் மேலும் மேலும் வலுப்பெறும். மூன்றாவது பாத்தீங்கன்னா பணம். ஒரு காதல் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம காதலர் கூட வெளியில போகணும்னு போகணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணம் தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இருக்கும்போது யாருமே செலவு பண்றதுக்கு தயாரா இல்லாத பட்சத்துல அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவரு பணம் செலவு பண்றதுக்கு இப்பவே எப்படி தயங்குறாரு, நாளை கல்யாணம் பண்ணா எப்படி செலவு பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துப்பாரு அப்படின்றது இவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்றும். அப்படி ஒரு எண்ணங்கள் தோன்றும் போது இவரை விட ஒரு பெட்டரான ஒரு பணம் உள்ள ஒருத்தரை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பணத்தின் காரணமாகவும் காதல் தோல்விடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் தோல்வி அடைய மூன்று காரணங்களை பார்த்தோம். காதல் வெற்றி அடையிறதுக்கும் ஒரு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா புரிதல், ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்பிக்கை, மூன்றாவது பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு. இந்த மூன்று ஃபார்முலாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணனாலே 99% காதல் வெற்றி அடைஞ்சிருக்கும். இந்த மூன்று ஃபார்முலாவை அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த புரிதலை பத்தி பார்ப்போம். இந்த புரிதல் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். என்னோட கணவரா வரவரு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாரு, என்னோட மனைவியா வரப்போற இவங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்க கிட்ட இதை செய்யக்கூடாது, இவங்க கிட்ட இதை பேசக்கூடாது, இவங்க இதுக்கு கோவப்படுவாங்க, இவங்க இதுக்கு கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவர் பண்ணாருனா கரெக்டா இருக்கும், இவர் மேல நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுக்கணும். எதுவுமே புரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் நீ இப்படி பண்ணிருப்ப, நீ அப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்க ஃபாலோ பண்ணும் போது பாத்தீங்கன்னா காதல் மேலும் மேலும் வலுப்பெறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்பிக்கை. லவர்ஸ்க்குள்ள கணவரா வரப்போறவரா இருந்தாலும் சரி மனைவியா வரப்போறவங்களா இருந்தாலும் சரி இவங்க மேல நீங்க முழு மனதோட ஒரு நம்பிக்கை வைக்கணும். இவர் வந்து கண்டிப்பா பெரிய ஆளா வருவாரு, இவர் என்னோட குடும்பத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன மனமுடிப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்ல இவன் எங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்க கூடாது. அவங்களுக்கு வந்து கான்பிடென்ஸை கூட்டணும். நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க ஆணுக்கு கான்பிடென்ட்டையும் ஆணா இருந்தாலும் பெண்ணுக்கு கான்பிடென்ட்டையும் நீங்க கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கையை நீங்க அவங்களுக்கு ஊட்டும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இவங்களை கண்டிப்பா நம்ம மனம் முடிச்சாகணும், நம்மளோட லைஃப்ல என்கரேஜ் பண்றதுக்கு இவங்க தான் இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணங்கள் தோன்றதுக்கு நீங்க அவங்க மேல முழு மனதோட முழு நம்பிக்கை வச்சாதான் அவங்க இதை கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு இல்லாத காதல் தான் பாத்தீங்கன்னா அப்பவே ஆரம்பிக்கும், அப்பவே முடிஞ்சிடும். இந்த கட்டுப்பாடோட இருக்கிற காதல் பாத்தீங்கன்னா காலத்திலும் காலமா வாழ்ந்துகிட்டே இருக்கும். இந்த கட்டுப்பாடோட இருக்கிற காதல தான் காதலும் காதலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு காதலை தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஒரு கட்டுப்பாடோட இருக்கிற காதல் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க வந்து சரியா இருக்கிறாங்க, இவங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு லிமிட்டா இருக்கிறாங்க. கட்டுப்பாடோட இருக்கிற காதலுக்கு பாத்தீங்கன்னா மரியாதை அதிகம். இந்த மரியாதையை அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுல செழிப்படையும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதல் செங்கல் வைப்பாங்க. அது வந்து முதல்ல வந்துற செங்கல் பாத்தீங்கன்னா முத்தி கொண்ட செங்கல் வந்து கோயிலின் அடிப்பகுதியில் இருக்கும். காத்திருந்த ஒரு செங்கல் பாத்தீங்கன்னா கலசத்தையே கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட காதல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ரீச் ஆகும். நீங்க வந்து ஒரு காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம